தொடர் மழையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் மாணவர்களினுடைய நலன் கருதி மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கியிருப்பதன் எதிரொலியாகவும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பல இடங்களில் கனமழை சில இடங்களில் மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர் மழையின் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கனமழை காரணமாக சென்னை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தி ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை மாவட்ட நிர்வாகம் அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல சென்னை மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருவதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றைய தினம் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் இணைப்பில் இருக்கீங்க. விரிவான தகவல். வணக்கம். தொடர்ந்து பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையின் மழை காரணமாக சென்னை வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல வேலூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்வதற்காக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிப்பதாக வேலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையை இந்திய வானிலை மையம் நேற்றைய தினம் விடுத்திருந்தது. அந்த அடிப்படையில் இன்று தற்பொழுது வரை ராணிப்பேட்டை, வேலூர், சென்னை ஆகிய மூன்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் சென்னை மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில சென்னையை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக சென்னையை பொறுத்தவரை முதற்கட்டமாக தற்பொழுது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைய தினம் சென்னைக்கு மிக கனமழை பெய்யக்கூடிய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது காலை நிலவரப்படி சென்னையின் பரவலான இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை என்பது பெய்திருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நீர் என்பது மழைநீர் புகுந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் மாநகராட்சியினுடைய ராட்சத மோட்டார்கள் இயந்திரங்கள் மூலமாகவும் ஜெட்ராடிங் இயந்திரங்கள் மூலமாகவும் மழைநீரை அகற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய மழைக்கால முகாம்களுக்கு தங்க வைப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் மற்ற பொருட்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருப்பதற்கான உத்தரவுகளையும் சென்னை மாநகராட்சி சார்பாக அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மழையால் எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் அதை உடனடியாக எதிர்கொள்ளும் சென்னை மாநகராட்சி 24 மணி நேரமும் ஒரு கட்டுப்பாட்டு அறையை சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகையில் இயக்கி வருகிறது. அங்கு வரக்கூடிய கட்டுப்பாட்டு அறைகளுக்கு வரக்கூடிய கால்களின் அடிப்படையில் பொதுமக்களினுடைய குறைகள் என்பது உடனடியாக அந்தந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மூலமாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக தற்பொழுது சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய நீரையும் அந்த பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிகால்கள் மூலமாக இணைப்பு முழுமை பெறாத வடிகால்கள் இருக்கும் பட்சத்தில் அங்கு மோட்டார் இயந்திரம் மூலமாக அருகில் இருக்கக்கூடிய இணைப்பு கால்வாய் வழியாக அந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளிலும் தொடர்ந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு பிரகாஷ். கனமழையின் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. வேலூரை பொறுத்தவரை அங்கு மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை ராணிப்பேட்டையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை என்று மாவட்ட நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு அண்மை செய்தி காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை அங்கு பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணிப்பேட்டையை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.